ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நல்ல ஒரு சுவையான சாக்லேட் கேக் காஃபி பவுடரும் கொக்கோ பவுடரும் போட்டு செய்ய போகிறோம். இனிப்பு சுவை வந்து இதில் கொஞ்சம் குறைவாக தான் தெரியும், காஃபி பவுடர் கொக்கோ பவுடர் போடுறதால. இப்போ 23 சென்டிமீட்டர் வட்டமான ட்ரேயை வட்டை பூசி வச்சிடுவோம். 220 டிகிரீஸில் அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சிடுவோம். கேக்குக்கு 50 கிராம் கொக்கோ பவுடர் தேவை, அதோட 250 கிராம் பிளெயின் ஃப்ளவர் தேவை. அதுக்கு 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை சேர்த்து ஒரு பக்கமாக வச்சிடுவோம். இந்த கேக்குக்கு 250 கிராம் காஸ்டர் சுகரும் தேவை. அதே மாதிரி 250 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரும் தேவை. அதை சின்னனாக வெட்டி வச்சிடுவோம், அடிக்க சுகமாக இருக்கும். 3 முட்டை தேவை. இப்போ பிளெயின் ஃப்ளவரையும் கொக்கோ பவுடரையும் சேர்த்து 3 தரம் அரைச்செடுத்துடுவோம். ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி சேர்த்து, 1/4 கப் கொதி தண்ணி சேர்த்து நல்லா வடிவாக கலந்து வச்சிடுவோம். இது ஆறணும் எங்களுக்கு. இப்போ சீனியையும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரையும் நல்லா க்ரீமியாக அடிக்க போகிறோம். இந்த கேக் செய்யக்க அடிக்கடி கரைகளை நல்லா வழித்து அடிக்கிற பகுதியோடு சேர்த்து பீட் பண்ணி எடுக்கணும், அல்லது டெக்ஸ்சர் எல்லாம் வித்தியாசமாக வந்துடும். இந்த பட்டரும் சீனியும் நல்லா அடிப்பட்ட பிறகு முட்டையை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா கலக்கு மட்டும் அடிச்செடுக்க போகிறோம். இப்போ 3வது முட்டையும் போட்டாச்சு, அதையும் நல்லா எல்லா கலவையோடையும் வடிவாக கலக்கிற மாதிரி அடிச்செடுத்துடுவோம். முட்டைகளை கலந்த பிறகு சுடுதண்ணி கோப்பி கலவை நல்லா ஆறி இருக்கும், அதை 2-3 பகுதியாக இந்த கேக் கலவையோடு சேர்த்து திரும்பவும் கரைகளை வழித்து நடுவுக்க சேர்த்து வடிவாக அடிச்செடுத்துடுவோம். இப்போ நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற மா கலவையையும் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி சேர்த்து லோவர் ஸ்பீடில் வச்சு இந்த கலக்கிற வேலை செய்ய போகிறோம். இப்பையும் கரைகளை வழித்து நடுவுக்க போட்டு எல்லா டெக்ஸ்சரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வட்டிவாக பீட் பண்ணி எடுத்துடுவோம். இப்போ எங்களோட கேக் கலவை நல்ல வடிவாக ரெடி ஆகிட்டது. இனி நாங்கள் பேக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் வேலை. ஏற்கனவே பட்டர் பூசி வச்சுருந்த ட்ரேக்குள்ளே இந்த கலவையை போட்டு இந்த ட்ரேயை 2-3 தரம் தூக்கி மெதுவாக போட்டால் அதில் இருக்கிற காற்று குமிழ்கள் எல்லாத்தையும் அகற்றிடலாம். இந்த கேக்கை 45 நிமிஷம் 160 டிகிரீஸில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். வெப்பம் அவனுக்கவன் வித்தியாசப்படும், அதால் ஒரு 45 நிமிஷத்தால் ஃபோக் அல்லது ஒரு குச்சியால் இந்த கேக்கை குத்தி பார்க்க க்ளீனாக வந்துச்சுன்னா இந்த கேக் வந்து பேக் பண்ணப்பட்டுட்டுதுன்ற அர்த்தம். இந்த கேக்குக்கு ஐசிங் செய்ய போகிறோம், அதால் இதை நல்ல வடிவாக ஆற விட்டுடுவோம். இப்போ நாங்கள் இந்த கேக்குக்கு போட போகிற ஐசிங்க்கு தேவையான பொருட்களும் செய்முறையும் பார்த்துடுவோம். இந்த ஐசிங்க்கு டார்க் குக்கிங் சாக்லேட்டும் பியோர் க்ரீமும் பட்டர் கொஞ்சமும் தேவை. டார்க் குக்கிங் சாக்லேட்டை சின்னனாக உடைச்சி ஒரு பாத்திரத்துக்கு போட்டுடுவோம். 1/3 கப்பில் 1/3 பங்கு க்ரீமும் இதுக்குள்ளே சேர்த்து இந்த பாத்திரத்தை தண்ணி கொதிச்சு கொண்டிருக்கிற ஒரு பாத்திரத்தில் இந்த பாத்திரம் அந்த தண்ணியில் படாத மாதிரி வச்சு சாக்லேட் நல்லா கரைஞ்சி அந்த க்ரீமோட சேரும் மட்டும் வச்செடுக்க போகிறோம். சாக்லேட் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா உருகி வரணும். சாக்லேட் நல்லா உருகிட்டது, இதில் இன்னுமே கொஞ்சம் சூடு இருக்கும். இந்த சூட்டில் நாங்கள் வச்சுருக்கிற பட்டரை இதுக்குள்ளே போட்டு நல்லா உருக பண்ணிடுவோம், நல்லா கலந்து விட்டு கொள்ளணும். இப்போ பட்டரும் நல்லா உருகிட்டது, சாக்லேட் க்ரீம் பட்டர் எல்லாம் நல்லா உண்டாக சேர்ந்துட்டுது. இப்போ இந்த கலவையை நாங்கள் 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜுக்கு வச்செடுக்க போகிறோம். அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே 2-3 தரம் வெளியே எடுத்து நல்லா கலக்கி விட போகிறோம். இது வந்து அந்த ஐசிங் டெக்ஸ்சர் வந்து எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக. 10 நிமிஷத்தால் எடுத்து பார்த்தா இந்த கலவை வந்து கொஞ்சமாக இறுகி இருக்கும். அதை நல்ல வடிவாக ஒரு விஸ்கால கலந்து விட்டுட்டு
திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்செடுத்துடுவோம். இது இன்னொரு 5 நிமிஷத்தால் எடுத்து பார்க்க இன்னும் கொஞ்சம் இறுகி இருக்கும். இந்த பட்டர், டார்க் சாக்லேட் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா இறுகிற பொருட்கள், அதால் இந்த கலவை இறுகி இருக்கும். இதை திரும்பவும் கலக்கி விட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்கு இன்னொரு 5 நிமிஷம் வச்செடுத்துடுவோம். இப்போ எங்களோட ஐசிங் ரெடி ஆகிட்டுது. இதை ஒரு நல்லா கலக்கி விட்டு கொள்வோம். இது வெளியே எடுத்த உடனேயே கொஞ்சம் இலக பார்க்கும், ஃப்ரிட்ஜுக்கு இருக்கிறதால தான் இறுகி இருக்கும். இந்த ஐசிங்கை நான் முழுவதுமாக இந்த கேக்கில் சும்மா பூசி விட போகிறேன். இந்த கேக் வந்து பெருசாக இனிப்பாக இருக்க போகிறேன் இல்லை, அதால் நான் இந்த சாக்லேட் ஐசிங் அவ்வளத்தையும் இந்த கேக்கில் பூச போகிறேன். கொஞ்சம் குளிராக இருந்தால் இந்த கேக்கை வந்து 2 நாள் வெளியேயே வச்சுருக்கலாம், அந்த ஐசிங் உருகாது. கொஞ்சம் வெப்பமான இடமா இருந்தால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே 2 நாள் வச்சு இந்த கேக்கை பாவிக்கலாம். நீங்கள் இதுக்கு சும்மா இப்படியே கேண்டில் வச்சு பர்த்டே கேக்காக பாவிக்கலாம், அல்லது இதில் எதுவும் டெக்கரேஷன் செய்கிறது, ஃப்ளவர்ஸ் போடுறது என்றால் அதுவும் செய்யலாம். நல்ல சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல சுவையான கேக் இது. பொருட்கள் எல்லாம் இருந்தால் இதை மிகவும் சுலபமாக செய்யலாம். நீங்களும் இந்த கேக் செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும், உதவும் என்றும் நம்புகிறேன். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.